தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் துதிகளென்றும் ஏற்றியே அவர் கழித்திடுவோம் துதிகளென்றும் ஏற்றியே நமது தேவன் அவரை என்றும் போற்றிடுவோம் சேனை அதிபன் நமது தேவன் அவரை என்றும் போற்றிடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை துதிகளென்றும் ஏற்றியே அவர் கழித்திடுவோம் துதிகளென்றும் ஏற்றியே அவர் கழித்திடுவோம் சென்ற நாளில் நல்ல கரங்களை காத்ததே உற்சாகமாயும் சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம் நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம் நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம் நீதி தயவு நீதி தயவு கிருபை நல்கும் நல்ல கரங்களை தட்டி தேவ ஜனமாய் அவருடைய நாமத்தை துதித்து ஓ நமது ஒவ்வொரு நாளும் நம்மளை காக்கிற தேவன் தம்முடைய நீதியின் கரத்தில் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவரே நமக்கு நீதியாய் இருக்கிறார் ஆமேன் அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார் அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார் அவரே நமக்கு அடைக்கலம் கேடகம் ஓ கண்மலை கோட்டையாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவரே நமக்கு வெளிச்சம் அவர்தான் நமக்கு அதிகாரம் ஹல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தவர் பெற்றிருக்கிறவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நமக்காக அவர் வழக்காடுகிறவர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவர் ஹல்லேலூயா எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம மனரமியமாய் நம்மளை வாழ வைக்க கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் எத்தனை லாக்டவுன் வந்தாலும் ஹல்லேலூயா நம்மளை லாக் பண்ண முடியாது நம்முடைய ஆவியை லாக் பண்ணக்கூடிய முடியாது நம்முடைய வாயையும் லாக் பண்ண முடியாது ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் அப்பா வீட்டில் வந்தோன்னா எப்பவும் ஒரு சந்தோஷம் இருக்கு ஹல்லேலூயா எல்லாரும் வேலைக்கு ஒரு சில நிறையெல்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடு கூட வந்திருப்பீங்க அதுதான் அப்படியே துதிக்க விட மாட்டேங்குது ஆமேன் அப்பா வீட்டிலேருந்து போங்க எல்லாமே சரியாகும் அப்பாவை துதிக்கிறது தான் பிரதான கடமை அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் அப்புறம் ஆடல் பாடல் எல்லாம் அங்கே இங்கே உண்டு அப்புறம் விலையேற பெற்ற வஸ்திரம் விரல்களில் மோதிரம் ஆடல் பாடல் சந்தோஷம் ஆமேன் பாடலாமா சந்தோஷமாக பாடணும் ஹல்லேலூயா அப்பா வீட்டில் சந்தோஷம் என்னுடைய ஆண்டவர் சொல்ல என்னுடைய வீட்டின் நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் பாடலாமா அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம்
ஆடுவோம் கொண்டாடுவோம் அப்படியே கொஞ்சம் உடம்பெல்லாம் அசைஞ்சு ஆடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே காத்திருந்தார் கண்டு கொண்டார் தண்ணீர் எல்லாம் துடைத்து விட்டார் தண்ணீர் எல்லாம் துடைத்து விட்டார் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே எங்க அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே பரிசுத்த மொத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரிசுத்த மொத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் அதனால் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே அல்லேலூயா அப்பா வீட்டுக்குள்ள இளைய குமாரன் வந்த உடனே அவனுக்கு என்னென்னலாம் இருந்தது விலையேற பெற்ற வஸ்திரம் இருந்தது மறந்துடாதீங்க விரல்களில மோதிரம் இருந்தது அதிகாரம் இருந்தது ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டு தேவனுடைய வீட்டுல இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா உள்ள வரும்போதே அண்டு உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன் பரலோகத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சேன் உண்மைதான் அமேன் அதை மட்டும் அறிக்கை செய்தோடு விட்டுடக்கூடாது தேவன் நம்முடைய நமக்காக வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் துதித்து துதித்து பாடி பாடி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ரகசியம் அமேன் மறுபடியும் பாடலாமா பாவத்திலே மரித்திருந்தேன் புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன் பாவத்திலே மரித்திருந்தேன் புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன் அதனால் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் கரங்களை ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் அதனால் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே போற்றுதலுக்குரிய பெரியவரே தூயவர் தூயவரே போற்றுதலுக்குரிய பெரியவரே தூயவர் தூயவரே எல்லாரும்
அருள் செய்பவரே இரக்கம் மிகுந்தவரே எல்லாருக்கும் நன்மை செய்பவரே இரக்கம் மிகுந்தவரே உம் நாமம் உயரணுமே அது கரங்களை பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றி அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றி கூப்பிடுதல் கேட்டு குறி நீக்குவீர் திருமலம் நிறைவேற்றுவீர் கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர் விருப்பம் நிறைவேற்றுவீர் உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் உயிரினங்கள் எல்லாம் உண்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர் ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர் உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அரசு வரணுமே இவ்வளவு நல்ல தேவனை உயிரை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்ட தேவனை நம்மை ஓடி வந்து நம்மை கட்டி அணைத்து முத்தமிட்ட தேவனை நல்ல தகப்பன் நமக்கு உண்டு நம்முடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை மூடுகிறவர் ஆதாமுக்கு உண்டான நிர்வாணத்தை என் இயேசு பூமிக்கு வந்து நம்முடைய ரத்தத்தை செந்தி நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை மூடியிருக்கிறார் அதனோடு கூட மாத்திரமல்ல நம்முடைய வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து நம்முடைய நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து ஓ அதிகாரத்தை கொடுத்து ஆடல் பாடல் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிற ஒரு தேவன் உண்டு எப்போது நம்மை விட்டு விலகாதவர் நம்மை காக்கிறவர் அவருடைய சமூகமே நமக்கு ஆனந்தமான ஒரு நிலையை கொடுக்கிறது அவரோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போகாது அவரை அறிகிற அறிவில் நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கிட்டி நெருங்கி சேர்கிற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு மகிமை நமக்கு ஒரு மகிமையின் பிரசன்னம் ஒரு தேவனுடைய பிரசன்னம் ஒரு ஆனந்த பிரசன்னம் ஒரு மகிமையின் பிரசன்னம் ஒரு சந்தோஷத்தின் பிரசன்னம் நம்மை மூடுகிறது இது பெரிய தேவன் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுவோம் அவளோடு உம்மோடு கூட செலவிடும் நேரமெல்லாம் பாடலாமா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாது உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும்
வீணாக போகாதையா, உண்மையாய் உங்களை தாழ்த்தி மேலவாடாய் மாறுதல். இங்கே ஒரு விசேஷித்த நன்மையோடு கூட செல்லுவீர்கள். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. ஓ தேவ பிரசன்னம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தம் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தேவ பிரசன்னம் செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உண்மையாய் முழு இதயத்தோடு கூட, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட நீங்க தேவனிடத்தில் சேர்வீர்களானால் அந்த பரலோகத்தின் மகிமையோடு கூட உங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இணைக்கிறவராக இருக்கிறார். அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தினாலே உங்களை நிரப்புகிறவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த பரலோகத்தின் மகிழ்ச்சியினாலே, அந்த பரலோகத்தின் நீதியினாலே, அந்த பரலோகத்தின் சுகத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அத்தனை மகிமையான காரியங்களினாலும் நம்மை அவர் நிரப்புகிறதற்கு உண்மையாயிருக்கிறார். அவர் நல்லவர். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. நமக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் இன்னைக்கு பிசாசு அநேக காரியங்களினாலே இந்த தேவ பிரசன்னத்துக்குள் வராதபடிக்கு வஞ்சித்து வைத்திருக்கிறான். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஆணாசை பிசாசு சத்தியத்துக்கு விரோதமாய் ஈச்சிக்க தோன்றி உள்ளத்தை கரைப்படுத்தி கொண்டு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு செய்கிற அந்த நிலைமை மாறட்டும், ஒவ்வொருத்தருக்கும் மாறட்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டதன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை என்பமே.
என்னை தேடி வந்த தெய்வமே அவருக்கு பிரியமான பாத்திரமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை வணைந்து கொண்டு நம்முடைய நன்மைகளினாலே நிரப்புகிற தேவன் வழி மண்ணான கண்ணோக்கி பார்த்திடு கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல எங்களுடைய பாதத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். நீங்கள் தங்கி இருக்கிற ஆலயத்துக்குள்ள எந்த தீமையான உலகத்தினுடைய காரியங்கள் பிசாசுடைய தந்திரமான யோசனைகள் எதுவும் எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஓ எங்களை காத்துக்கொண்டு உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களை கத்த நீ நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிறவர். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆலயத்தில் வந்து உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்து துதித்த உடைய பிள்ளைகளை கத்த நிறைவாய் நீர் ஆஸ்வதிப்பீராக. உமக்கே மகிமுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராக. இன்று தான் இந்த சபைக்கு முதன் முதலாக வந்திருக்கேன் அப்படி இருக்கீங்க எழுந்திருங்க. உங்களை பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். முதல் தடவையாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன் அப்படி இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையாருக்கு எல்லாமே நீங்கள் ரொம்ப விசேஷவார்கள், தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே ஒரு தேவை வந்திருக்கலாம். நிச்சயமாக உங்கள் தேவை என்ன கர்த்தர் என்ன உங்களுக்கு பூர் செய்வார், எந்த சந்தேகமும் இல்லை. நான் உங்களை ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண பிறகு உங்களுடைய சபையுடைய மூப்பர்கள் வந்து அழைத்து கொண்டு போட்டு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் ஜெபம் எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடி உங்கள் ஜெபம் எல்லாம். அன்பு தகப்பனையும் உங்களுக்கு சோதரிக்கிறோம். புதிதாக வந்திருக்கிற நாத்துமாக்காக உங்களுக்கு நன்றி. தேவன் என்ன எதிர்பார்ப்போடு தேவையோடு வந்திருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேவை பரிபூர்ணமாக நிறைவேறுவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடுறது போல் தக அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. அதே போல் உங்கள் அப்பா வீட்டில் வந்திருக்காங்க. எல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். வாழ்க்கையில் இருக்க எல்லாம் பிரச்சனை எல்லாத்தையும் மாற்று நாளாக என்று மாற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே உங்கள் கர்த்தா ஒப்பு கொடுக்கிறையா நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தா அவங்களுக்கு கடன் செல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றோ வருகிற வாரத்தில் என்னுடைய பிறந்தநாளை காண்கிற சகோதர சகோதரி எழுந்திருங்க. உங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். பர்த்டே எனக்கு சில பேர் இருக்குது, நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தமாக ஜோம் எல்லாம். இவாஞ்சலின் ஜான் அகரம், குமுதா சக்கரவர்த்தி நகர், ஜெசிகா புல்லாபுரம், சௌமியா வில்லிவாக்கம், ஜீவன் புல்லாபுரம், பிரவீன் அம்பத்தூர், பிரேமகுமாரி ரயில்வே குவார்டர்ஸ், மெர்சி சேத்பேட், திவ்யா பெரியார் சாலை ஐனவரம், மனோகரன் ஐசிஎஃப், சுந்தர் ஜோஷி சேத்பேட், ஷாலினி ஸ்டெஃபி சிகே லைன் ஐனவரம், வித்யா வீரசாமி ஸ்ட்ரீட் ஐனவரம், பாலு சோலை ஸ்ட்ரீட் ஐனவரம், தேவி குட்டியப்பன் ஸ்ட்ரீட், கிரிதரன் சாமிதாஸ்புரம், ஜெஸ்ஸி கெர்னாப், தாகூர் நகர், ஜோசப் கலைஞர், பெரியார் நகர். வேற இருக்கீங்களா? கம் தட்டலாமா? ஆமேன். ப்ரைஸ் லார்ட். இன்று வருகிற வாரத்திலேயே என்னுடைய திருநாளை காண்கிற சகோதர சகோதரிங்க ஜெபிக்க இருக்கிறோம். ராஜன் வக்சலா குட்டியப்பன் ஸ்ட்ரீட், ராஜேந்திரன் சாந்தி சாமிதாஸ்புரம், ஆனந்தன் கலாவதி தேனாம்பேட், மிஸ்டர் மிஸ்ஸஸ் வெங்கடேஷ் ஃப்ராங்க்லின் கொளத்தூர். இவங்களை ஜெபம் பண்ணலாமா? கலந்து தரலாமா? அன்பு தகப்பனே உமக்கு சோதரிக்கிற ஆண்டவரே, பிறந்தநாளை காண்கிற எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையின் நன்மையும் கிருபையும் பரிபூர்ணமாய் சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி. தேவன் என்ன
நோக்கத்தோடு ஒரு ஆண்டை உங்களை கூட்டி கொடுத்துரோ. அந்த நோக்கம் இயேசு நாமத்தினால் நிறைவேறுவதற்காக உமக்கு நன்றி. தேவ அபிஷேகம் தேவ வல்லமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்காயுஸ் உண்டாகும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணங்களை காண்கிற எங்கள் சகோதர சகோதரி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தினால. தகப்பன் இணைத்த நோக்கம் ஆண்டவரப்பா எங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதற்காக உமக்கு நன்றி. சகல நன்மையும் சகல ஆசீர்வாதத்தோடு வாழ நாங்கள் சபையாராக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை அவர் பரிபூர்ணமாய் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் கேட்டு பங்கு பெறுங்க. கத்திர ஆசிரியப்பாராக சண்டே கிளாஸ் வழக்கம் போல் ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைனில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அதில் பங்கு பெற நீங்கள் வழி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல இன்று மாலை 7 மணிக்கு சபையில் மாலை ஆராதனை நடைபெறும். இன்று மாலையில் ஆராதனை இருக்குது. காலையில் வர முடியாத உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி ஈவினிங் என்ன பண்ணுற கூட்டுருவாங்க. காத்திருங்க ஆசிரியப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 நம்ம இதே 6:30 யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய ஆராதனை ஆன்லைனில் நடைபெறும். அதில் ஒருவேளை இங்கே காலையில் வர முடியாதவங்களுக்கும் ஈவினிங் வர முடியாதவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 இதை லைவில் உங்களுக்கு அங்கே காட்டப்படும். இதில் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் என்ன பண்ண போடப்படும். அதில் பங்கு பெறுங்க. அடுத்த வார சபை ஆராதனை எங்கே அப்படின்னு இன்னுமே சரியான இது இன்னும் கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்படாதனால இன்னும் எங்களுக்கு அதை சரியாக சொல்ல முடியல. அதனால் இதை பற்றிய மேல் விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் இல்லை ஃபேஸ்புக் மூலியமாகவும் இல்லை உங்கள் ஏரியா பாஸ்டர் நேரடியாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்கள், நீங்கள் கேளுங்கள். எப்படியாவது என்ன பண்ணுவோம் எங்களுக்கு அதை நாங்கள் சொல்ல நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் அதை கேட்டு நீங்கள் பங்கு பெறுங்க. அது மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜபத்திற்காக மென்சல்லாம் சேர்ந்து தரிசன ஓட்டத்துக்கு போக இருக்கிறோம். இங்கே கால் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 எல்லா சபையிலுக்கு எல்லா மென்சுகளும் இங்கே காலையில் அந்த 6:30 சபையில் கீழே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இதனுடைய ஃபீஸ் 150 ரூபாய். லஞ்ச் டீ மற்றும் என்ட்ரிக்காக மூடுறோம். நீங்கள் வர வேண்டிய அந்த காரியத்தை நீங்களே ஹோனா நீங்கள் ஹோன் வெஹிக்கிள் நீங்களே என்ன பண்ணும் அங்கே வரணும். இங்கே வந்தீங்கன்னா ஒன்றா உங்கள் வெஹிக்கிளில் ரெண்டு பேரோட நீங்கள் என்ன போகலாம். ரொம்ப ஆசிரமாக இருக்கும். இந்த நாளை விசேஷத்துக்கு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மென்சுகளுக்கும் ரொம்ப ஆசிரமாக இருக்கும். காலையில் 6:30 ஈவினிங் 5 மணிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே வந்துடலாம். ஹல்லேலூயா. மென்சுங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக என்ன பண்ணுவோம் போவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் மென்ஸ் மூலியமாக செய்ய வல்லவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஒரு திருமண அறிவிப்பு. நம்ம சபையை சேர்ந்த திரு நித்யானந்தம் திருமதி மரியக்குமார் அவர்கள் மூத்த குமாரன் சுஷிக்கிற்கும், மாதவரம் ஏசிய சபையை சேர்ந்த செல்வம் திருமதி மோகனா அவர்களின் குமாரத்தி தமிழரசி ஜோனாவுக்கும் நாளை மாலை திருமணம் நடைபெறும். கர்த்தரங்களை அவர்களை ஆசிரியும்படியாக நாம் ஜோமனுவோம். அழைக்கப்பட்டவும் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய என்எல்ஏ ஆப் எல்லோரும் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அது புது பொலிவுடன் என்எல்ஏ சென்னைன்ற அதில் நீங்கள் போகணும். நீங்கள் ஆப் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிலேருந்து என்எல்ஏ அது என்எல்ஏ சென்னைன்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. ஒருவேளை பழைய ஆப் நீங்கள் வச்சுருந்தாலும் அது என்ன பண்ணுங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை டெலிட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் விவரங்களுக்கு ஏரியா பாஸ்டர் கேளுங்கள். அவங்க கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆப்பில் நிறைய பாடல்கள் செய்திகள் எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி எவ்வளோ என்ன பண்ணுறோம் ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப ஆசிரமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த எல்லா ஆப்பும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கமாக தெரியாது. ஆனால் இந்த ஆப் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். காணி காரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஆப்கானிஸ்தானுக்காக ஜெபம் பண்ணலாம். அங்கே நிறைய போர் பதற்றங்கள், நிறைய தீவிரவாதிகள், இவன் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ஊரை விட்டு என்ன பண்ணுறாங்க காலி பண்ணும்போது நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அங்கே ஒரு அந்த நாடு சமாதானத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஜெபம் பண்ணலாம். இல்லை எழுந்திருந்ததுக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படியே காணிக்கையும் கொடுக்கலாம். அன்பு தகப்பனே உமக்கு சோதரிக்கிற ஆண்டவரே, எங்கள் அண்டை நாடாக ஆப்கானிஸ்தான் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அங்கே இருக்க எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் தகப்பனே, சண்டையின் ஆவிகள் எல்லா விதமான அப்பா சண்டையை கொண்டு வந்து தீவிரவாதத்தை அதிகமாக கொடுக்க எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஆண்டப்பா, எத்தனையோ பாஸ்டருங்க, எத்தனையோ ஊழியர்கள்னா அப்போ இறந்து போயிருக்காங்க, சாகடிக்கிறாங்க. இப்போ எத்தனையோ பேர்கள் ஆண்டப்பா அவர்கள் தகப்பனே ஒன்று ஆண்டப்பா சுட்டு தள்ளுறாங்க ஆண்டவர். எத்தனையோ கொடுமையான காரியம், எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டப்பா அங்கே பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ பேர் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நாட்டை விட்டு வெளிவரணும்னு பார்த்து வெளிவர முடியாமல் அப்பா அந்த ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டுலாம்
கீழே வந்து சாகுறாங்க ஆண்டவர். தகப்பனே இதெல்லாம் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் ஜோம் அல்லாம தகப்பனே ஆப்கானிஸ்தான் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் தேசம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க சாபங்கள் இயேசு நாமத்தை மாற்றி போடுவீராக. அந்த தேசத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. தேவ அபிஷேகம் உண்டாகட்டும் தேவனே. சமாதானத்தின் ஆவியானதாமே நீர் அங்கே இறங்கி தக்க கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ உயிர் கொல்லப்பட்டு போய் கொண்டிருக்கிறது ஐயா. எத்தனையோ பேர் இறந்து கொண்டிருக்காங்க. அங்கே வெளியே வர முடியாம எத்தனையோ பேர் ஆண்டப்பா பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஐயா. எத்தனையோ பெண் பிள்ளைகள் எல்லாம் ஆண்ட கற்பழிக்கப்படுறாங்க. ஆனா உயிர் பயத்தோடு போராடி கொண்டிருக்காங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் தலை சீவப்படுகிறது. நடுரோடு எத்தனையோ பேர் ஆண்டப்பா கொல்லப்படுறாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆப்கானிஸ்தான் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் ஆண்டாப்பா மக்களாட்சி உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அந்த தாலிபான் தீவிரவாத இயக்கங்கள்லாம் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. அங்க மக்களாட்சி உண்டாகட்டும். மக்கள் தேசத்துல சமாதானத்தோடு வாழ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு கர்த்தா ஒப்பு கொடுக்கிறையா. நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அது வேண்டிய காரியங்களை செய்ய சமாதானத்துடைய காரியங்களை செய்ய உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்த தேசத்துல சமாதானம் தருவீராக. அவர்களும் பிள்ளைகளாச்சு ஆண்டவரே. தங்க உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கொடுக்க ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரியங்கப்பா. கொடுங்க கொடுக்கப்படும் வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் செழிப்பும் ஆசுவதும் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடும்போது நம்ம காணி. எனக்காய் ஜீவன் விட்டவரே. Amen. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, கரங்கள் தட்டி போடுமா. இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையுமே, எந்த மாவீனிலே இயேசு போதுமே. விசுவாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. விசுவாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எல்லா கால சூழ்நிலையிலும் கொரோனா காலமாக இருந்தாலும் சரி அது வேற எந்த காலமாக இருந்தாலும் இயேசு போதும். ஆமென். இயேசு மட்டுமே போதும். ப்ரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வருத்தமான செய்தி தான். நம்முடைய சபையில் அந்த சகோதரன் மதன் பாபு, வெளியிலேருந்து எல்லாருக்கும் சானிடைசர் அடித்து மாஸ்க் கொடுக்குற அந்த சகோதரன் கத்தருக்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மரித்து விட்டார். சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை அவர் அடக்கம் பண்ணினோம். போன வியாழம் வியாழக்கிழமை கூட வந்திருந்தார். புதன்கிழமை கூட இங்கே கேர்செல்ல ஜபக்குழு நடத்தியிருந்தார். ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்தார். எதுக்கு சொல்கிறேன், நல்லா தான் இருந்தார். பட் நான் மனிதருடைய நிலைமை என்னன்றது பார்த்துக்கோம்.
ஸோ அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நம்ம ஜோமனும். வருகிற செவ்வாய்க்கிழமை அவங்க வீட்டுக்கு விலாசத்தின் முன்னாடி ஆறுதல் ஜப கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து கொண்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜோமல்லமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மதன் பாபு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கர்த்தரே ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவரே, தோப்பனே தகப்பனை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கணவனை இழந்திருக்கிற மனைவிக்கு, ஆண்டவரே உறவினர்களை இழந்திருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆறுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டும். தேவ பிள்ளைகள் மேலே கரம் இருக்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். ஒருவராகிலும் ஆண்டவரே தப்பு நீ மறிக்கவே கூடாதப்பா. ஆகிலும் உடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே நீர் விரித்தால் ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே இரக்கமாயிரும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஜனங்கள் மேலே, எங்கள் சபையார் மேலே உடைய இரக்கத்தின் சட்டை நிழல், ஆரோக்கியத்தின் சட்டை நிழலில் விரித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ள இந்த ஆர்ஜி ஜப கூட்டம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ரட்சிப்பாய் அமைய உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், நமக்கு இன்றைக்கு மாலை நமக்கு ஆராதனை உண்டு. மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் அரசாங்கத்தின் வழிகாட்டுதல், வெள்ளி அலி சனிக்கிழமையில தான் நமக்கு தெரிய வரும். அதனால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏரியா பாஸ்டர் மூலமாக வாட்ஸ்அப்லேயோ அல்லது யூடியூப்லேயோ அது உங்களுக்கு அறிவிக்கப்படும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையா அல்லது இதே போலையா அல்லது எப்படி அப்படின்றது தெரிய வரும். மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். ஆமீன். ஞாயிற்றுக்கிழமைன்னா தான் நமக்கு அந்த தானாக அந்த உணர்வே வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆமீன்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஜப கூட்டு ப்ரேயர் செல்ல உட்காந்துக்கிறோம், அமைதியாக உட்காந்து வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. சோத்ரம். அதனால் ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டோம் நமக்கு. ஹல்லேலூயா. ரைட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது இருக்கும். அதே போல் இன்றைக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை சாரி காலை 6:30 புருஷர்களுக்காக சேர்ந்து தரிசன தோட்டத்தில் போய் ஜோம் பண்ணி தரிசனத்தை பெற போகிறாங்க. சோத்ரம். ஏதேன் தோட்டத்தில் தொலைத்த அந்த உறவை தரிசன தோட்டத்தில் புதுப்பிக்க போகிறோம். ஆமென். புருஷர்களாக மட்டும் தனியாக போகிறோம். ஏன்னா பார்ட்னரை கூட்டின் போய் தான் தொலைச்சிட்டோம் அப்படின்னு புருஷலைக்கு தலைவர் சொல்கிறார். சரி, ஓகே. நம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை உயர்த்திக்கொள்வோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்தால் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதுவெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் லார்ட். முன்னாடி வாங்க தம்பி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட், தேவனை நெருங்கி சேர்வதில் மிக எதிரியாக தடையாக காணப்படுகிறது சாத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே சாத்தானுடைய சூழ்ச்சியாக முதல் பெற்றோருடைய வாழ்க்கையில் பார்த்தோம், பாவம் செய்ய தூண்டுகிறான். அடுத்தது செய்த பாவத்தை, அந்த செய்த பாவத்துக்கு பின்பு அவனுடைய சூழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களில் தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கையிலே சாத்தானின் சூழ்ச்சி, சாத்தானின் சூழ்ச்சி யோபுவின் வாழ்வில். யோபுவின் புஸ்தகத்திலிருந்து நாம் படிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1:6-12 வரை. யோபுவின் புஸ்தகம் ஜோப் chapter 1:6-12. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். ஆமா. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதின் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால்
அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென். பிரைஸ் லார்ட். சாத்தான் யோபுவின் வாழ்க்கையிலே யோபுவினுடைய அதாவது யோபுவினுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முயற்சிக்கிறான். தேவனிடத்தில் தேவனுக்கும் சாத்தானுக்குமான ஒரு சவால் அந்த இடத்துல பார்க்குறோம். கர்த்தர் கேட்டார், எங்கேருந்து வரேன்னா பூமியை சுற்றிட்டு வரேன், யோபுவின் மேலே கவனம் வச்சாயோ, அவன் நீ வேலை அடைக்கவில்லையா, அவன் கையின் கீழே ஆசீர்வதிக்கவில்லையா, அவன் சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது, சும்மாவா அவன் கடவுளை தொழுது கொடுறான், இவங்கெல்லாம் வேலைக்கிழமை ஆனால் கூட சர்ச்சைக்கு வராங்களே, இவங்கெல்லாம் சும்மாவாக இருக்கிறான், எல்லாம் நல்லா கொழுத்து போய் எல்லாம் நல்லா 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 பலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அதான் ஓடியாந்துடுறாங்க அப்படின்னு பின்னாடி பேசிக்கிறாங்க. யார் யார்? அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, யோபு சாத்தான் சொல்கிறான் பாருங்க, 11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையில் எல்லாம் தொடுவீரினானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ. அப்போது சாத்தானுடைய நோக்கம் யோபு கர்த்தருக்கு எதிராக தூஷிக்கணும் அல்லது கர்த்தரை தூஷிக்க வேண்டும் என்பதே பிசாசின் நோக்கம். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரை தூஷிக்கணும் அப்படின்றது தான் அல்டிமேட் இறுதியான நோக்கம். அவனுடைய முதல் கட்ட சோதனை, ரெண்டாவது கட்ட சோதனையிலும் அதுதான் அவனுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. 2:4-5 சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றார். உமது முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாரும். அப்போ ரெண்டாவது கட்ட சோதனையிலும் அவனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, பிசாசின் பிரதான நோக்கம் யோபுவின் வாழ்விலே தேவனை தூஷிக்கணும். ஸோ கவனிங்க, நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிசாசின் நோக்கம் என்னென்னா, நீங்களும் நானும் தேவனை தூஷிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நாம் கடந்து போகணும் அப்படின்றதான் பிசாசுன்னு. அதுக்கு பல சூழ்ச்சிகளை, ஏன்னா ஏன் அவன் தேவனை தூஷிக்கணும்னு விரும்புகிறான் அப்படின்னா, அவன் தேவனை துதிக்கிற இடத்துல இருந்தான், பெருமையினால் கீழே தள்ளப்பட்டு இப்போ போயிட்டான். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறதுனால நாம் உண்டாக்கப்பட்டது நோக்கம் தேவனை துதிப்பதற்காக, சோத்தரிப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். நம்ம உண்டாக்கப்பட்டது நோக்கம் என்ன? எபேசியர் 1:5-11 வாசித்தோம் அப்படின்னா, பிரியமானவர்கள் அதாவது கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்ம தெரிந்து கொண்டார். ஓகே, அப்போ மகிமையின் புகழ்ச்சிக்காக, ஆண்டவரை புகழ்ந்து இருப்பதற்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக. 11 மேலும், கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அவருடைய நாமத்துக்கு மகிமையாக, அதற்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி நாம் தெரிந்து நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதன் பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் மகிமை அடையணும். நம்முடைய வாழ்வில் என்ன ஆகணும்? தேவன் மகிமை அடையணும். மகிமை அவருக்கே, கனம் அவருக்கே, துதி அவருக்கே, புகழ்ச்சி அவருக்கே, அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுதான் பிரதான நோக்கம். நீ கொலோசியர் 3:17-24 வாசித்தாலும், வார்த்தை பேசினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை பாட்டு பாடினாலும், சாட்சி சொன்னாலும், வாசிச்சாலும், நீ கேமராவில் இருந்தாலும், அல்லது ஸ்க்ரீன் முன்னாடி இருந்தாலும், ஸ்க்ரீனு பின்னாடி இருந்தாலும், நோட்ஸ் எடுத்தாலும், நோட்ஸ் எடுக்காமல் போனாலும், தூங்கினாலும், தூங்காமல் போனாலும், எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். 24 எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல்
மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமா, அப்போ மகிமைக்கென்று செய்யுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், தேவனுக்கு என்று செய்யுங்கள். அதை மன கர்த்தருக்கே சரி, கர்த்தருக்கு செய்யறது எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்துறதா தான் இருக்கணும். ஒன்று கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும், உட்கார்ந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் போனாலும், அப்போ நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்னன்னா நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். 1 பேதுரு 4:11 அதுதான் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் போதித்தால் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால், உதவி செய்யறோம் அப்படின்னா கூட தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமை. ஒரு இடத்துல கூட நாம மகிமை எடுக்க கூடாது. எல்லா எந்த காரியம் செஞ்சாலும் உதவி செய்யறதாலும் சரி, தேவன் மகிமை அடையணும். போதித்தா தேவன் மகிமை அடையணும், பாட்டு பாடினா தேவன் மகிமை அடையணும், ஒரு கிரியை செய்கிறோம் தேவன் மகிமை அடையணும், எதை செய்த வேலைக்கு போறீங்க தேவன் மகிமை அடையணும். ஆமென். எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் மகிமை அடையணும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அப்போ தேவ நோக்கம் நம் மூலமாய் தேவ நாமம் மகிமை அடையணும், பிசாசி நோக்கம் நம் மூலமாய் தேவ நாமம் தூஷிக்கப்படணும். யோபுவின் வாழ்க்கையில் அதுதான் நம்ம பார்க்குறோம். ரெண்டு கட்ட சோதனையை ரெண்டு அலை யோபுவின் வாழ்க்கையில் வீசிச்சுது. முதல் அலை, ரெண்டாவது அலை, மூணாவது அலை தானாய் வந்த அலை. ரைட். யோபுவின் வாழ்க்கையில் வந்த மூன்று அலைகள், அது முதல் அலை ஸ்ட்ராங்காக இருந்தது, ரெண்டாவது அலை இன்னும் ஸ்ட்ராங்கு, மூணாவது அலை அது வந்து தானாக வந்த அலை. இதனுடைய அல்டிமேட் என்ன, எதுக்காக இதெல்லாம் யோபின் வாழ்க்கையில் நடந்ததுன்னா, எப்படி ஆகினும் இவன் தேவனை தூஷிக்கணும், உமக்கு முகத்துக்கு எதிராக அவன் தூஷிக்கானோ பாருன்னு ஏவனுக்கு முன்னாடியே பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், சவால் விட்டுருக்கிறான். ஸோ எனக்கு அன்பார்ந்தவர்களே, அது பிசாசு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே சிலேகா அனுமதி கொடுத்துட்டார். அவனுக்கு அனுமதி கொடுத்ததும் பிசாசுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவன் எப்படி தேவனை தூஷிப்பதற்காக என்னென்ன தந்திரங்களை என்னென்ன ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிறான் என்பதே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். ஸோ அவன் பயன்படுத்தின 5 காரியங்கள், அவன் நாம் தேவனை தூஷிக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு பயன்படுத்தும் சோதனை அம்புகள் என்பதை யோபுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கப் போகிறோம். பிசாசு பயன்படுத்தின ஆயுதங்கள் முதல் கட்டத்தில், ரெண்டு கட்டமாக அவனுடைய சோதனைகள் இருந்தது. முதல் அலை கொரோனா முதல் அலைன்றாங்களே, கொரோனா ரெண்டாவது அலை, இப்போ பிசாசின் முதல் அலை. அதில் முதல் கட்டத்தில் நீங்கள் உமர்ந்ததல் அதிகாரம் 14:15-16:17 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து அனுமதி கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு எதில் கை வைக்கிறான் பாருங்க. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில், கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து, சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள், வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். நான் அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். முதல்ல என்ன போச்சு அவன் வாழ்க்கையில இருந்துன்னா, எருதுகளும் கழுதைகளும், ஏர்மாடும் கழுதைகளும், கழுதைகளும் போயிடுச்சு. இந்த எருதுகள் கழுதைகள் எதுனா, நீங்க நீதிமொழிகள் 14:4 வாசினா, எருதுகள் அவங்க பழைய காலத்துல செல்வங்களா இருந்தது, காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. காளைகளும் கழுதைகளும் பார்த்தீங்கன்னா செல்வங்களாக அவர்களுக்கு பாவிக்கப்பட்டது. அடுத்தது ஆடு 16 இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து, ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஒருவன் மாத்திரம் தப்புனானா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அடுத்தது ஆடுகள். ஆடுகள் உணவுக்கும் உடைக்கும் பயன்படுகிற காரியங்கள். நீதிமொழி 27:26-27 வாசிங்கன்னா, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும்
கடல்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் வேலைக்காரன் பிழைப்புக்கும் போதுமானபடி. ஸோ ஆடுகள் உணவுக்கும் உடைக்கும் பயன்படுத்தப்பட்டன. அதை பிசாசு என்ன பண்ணுறான், கையை வைக்கிறான். ரைட், முதல்ல எருதுகள் கழுதைகள், அடுத்தது ஆடு, அடுத்தது ஒட்டகம். 17 வேறொருவன் வந்து கழுதையர் மூன்று பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். ஒட்டகங்கள் அவைகள் வாணிபம் வியாபாரத்திற்கும் பயணத்திற்கும் பாதுகாப்புக்கும் பயன்படுத்தப்பட்டன. ஆதியாகமம் 37:25 வாசிங்கன்னா, அங்கே யோசேப்பு அங்கே இஸ்மவேலர் வர்றாங்க, அவங்க எப்படி வராங்க, பின்பு அவர்கள் போஜனம் செய்ய உட்கார்ந்தார்கள். 37:25 ஆதியாகமம், அவர்கள் போஜனம் செய்ய உட்கார்ந்தார்கள், அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்து கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தவர். இதெல்லாம் வியாபாரத்துக்காக ஒட்டகங்கள் பயன்பட்டன. வியாபாரம், வாணிபம், பாதுகாப்பு. பிரைஸ்லா, இந்த மூன்று காரியங்கள் மேலே பிசாசு முதல்ல கையை வைக்கிறான். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம். ஆமேன். பணத்தின் மேலே கையை வச்சா நீங்கள் வாயை திறந்து தேவனை தூஷிப்பீங்கன்னு அவன் நம்புகிறான். நம்ம பணம் பொருளாதாரத்தில் ஒரு அடி விழுந்தா கொரோனா தாக்கத்தில் பொருளாதாரம் நல்ல வீழ்ச்சி அடைந்தது. ஆமேன். வீழ்ச்சி அடைந்தது. இது வீழ்ச்சி அடைந்ததுனால உங்கள் வாயிலிருந்து எழுச்சி அடையும், ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும் அப்படின்னு பிசாசு நம்புகிறான். சிலர் வாயிலிருந்து வெளியில் பகிரங்கமாக வரல, ஆனால் மறைமுகமாக வந்திருக்கலாம். பணம் கவனிங்க, தேவனுடைய இடத்தை எடுக்கிறதுக்கு அடுத்தபடியாக போட்டியாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பணம்தான், பொருளாதாரம். லூக்கா எழுதின செய்தி நூல் 16:13-14, எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அப்போது தேவனுடைய இடத்தை எடுக்கிறதுக்கு அடுத்த இடத்துல எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பணம் தான். பணத்தில் கையை வச்சான் அப்படின்னா, ஏன்னா இவனுக்கு இருந்தது 500 கழுதைகள், இல்லை 7000 ஆடுகள், 3000 ஒட்டைகள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள். அப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவ்வளவும் பெரிய இதை வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும், எவ்வளோ பெரிய வேலைக்காரங்க வேணும், எல்லாரும் போயிடுச்சு. பொருளாதாரம் அப்படியே டவுன், பிஸ்னஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போது பொருளாதாரத்தில் கை வச்சு பார்க்குறான். ஃபஸ்ட்டு அவனுக்கு இடம் கொடுத்த உடனே பணம், ஏன்னா பணம்னா பணம் கூட மணி எல்லாம் உள்ள போகுது, பெல் மணி. சரி, ஓகே, பெல் மணி, கோல்ட் மணி. சரி, ஓகே, ரைட்டு. என்ன சொல்ல வரேன், பணம்னா இன்னைக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா தேவனை கூட விட்டுட்டு அப்படி போயிடலாம் அப்படின்ற நிலைமையில் பலர் இருக்கிறாங்க. பிரைஸ்லா, நீங்கள் அப்படி இல்லை என்பதை நிரூபிக்கிறீர்கள். பிகைண்ட் த ஸ்க்ரீன், பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிறைய காரியம். இது வந்து இவ்வளவும் யோபுக்கு தெரியுமா? ஞானத்து கழுத போச்சு, எதனால் தெரியுமா கழுத போச்சு? கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் அங்கே சோதனை, அங்கே சவால் ஆச்சு. அவன் என்ன பண்ணுறான், நான் விடுவேனா? ஆக்சுவலாக பரீட்சை அப்படின்னும் போது நம்ம பரீட்சை எழுதுகிறோன்றது நமக்கே தெரியும், பரீட்சை எழுதுகிறோன்னு. எழுது அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கவனமாக எழுதுவோம், அதுக்கு முன்னாடி ஆயத்தமாகும். நீங்கள் பரீட்சை எழுதுறதே உங்களுக்கே தெரியல அப்படின்னா அப்படி தான் இருக்கும்.
பரீட்சை தேவனுடைய பார்வையில் நான் சொல்றது புரியுதா? இப்போவும் உங்களுக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கலாம், பின்னாடி அங்கே சவால் போயிட்டு இருக்கலாம், என் மகன் என் மகள் பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விட்டுருக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ பொருளாதாரத்தில் தேவ் பிசாசு கையை வச்சா நம்ம எதையாவது தேவனை தூஷிப்போம் அப்படின்றது பிசாசு நம்பிக்கை. அவன் சும்மாவா சேவிக்கிறான், விருதாவா சேவிக்கிறான், அவனை சுத்தி நீ வேலி அடைச்சிருக்கிறீர். அவனுக்கு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கழுதை இருக்குது, ஏர்மாடு இருக்குது, எவ்வளோ அலக்காரங்க இருக்கிற, எவ்வளோ பொருளாதாரம், எவ்வளோ ஆசீர்வாதம், சுத்தி நீ வேற வேலி அடைச்சிருக்கிறீர். அவன் கையின் கிரைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவன் பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், அவன் செய்கிற தொழில் நல்லா இருக்குது. அதனால அவன் கர்த்தராவே தோத்துறான் தோத்துறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாங்க அப்படின்னு பிதா சொல்கிறான். ஏ அப்படி இல்லைப்பா, இவன் ஒன்று இல்லைனாலும் இது என்னையே தான் தொழுது கொள்வார்கள் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பணம் பிசாசின் கையிலும் இருக்குது. இயேசுவை சோதிக்கும் போது என்ன சொன்னால், லூக்கா 4:5-6, உலகத்தின் பின்பு பிசாசு அவரை உலர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசி அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அவன் கொடுக்கிறான். ஆமென். அதனால்தான் சொன்ன பணத்தின் அடிப்படையில் தேவ ஆசீர்வாதத்தை தீர்மானிக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அவன் கொடுப்பான், தாராளமாக கொடுப்பான். தேவன் கையில் இல்லையா? தேவன் கையில் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதமே அதனோடு கூட பிசாசின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதிலே உபத்திரவும் வேதனை எல்லாம் காணப்படும், ஒரு சமாதானம் இருக்காது. ரைட். ஸோ உலகத்தின் அதிபதி என்று இயேசு பிசாசை சொல்கிறார். அந்த உலகத்தின் அதிபதி, அப்போ அவங்க கையில் பணம் இருக்குது, அவன் தனக்கு இஷ்டமானவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அப்போது பிசாசு நம்முடைய பொருளாதாரத்தில் கையை வைக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் குறையோ அல்லது முறுமுறுப்போ ஏதோ ஒரு காரியங்கள் வருது. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் குறை சொன்னாவே முறுமுறுத்தாவே என்ன அர்த்தம்னா தேவனை தூஷிக்கிறீங்கன்னு அர்த்தம். குறை சொன்னாவே என்னத்த எப்படி ஆகுதுங்க, ஒன்று மேலேங்க ஒன்று மேலேங்க ஒன்று மேலே அப்படி பொருளாதாரம் குறையும் போது சோத்துறோம். ஆனால் யோபுவின் வாயிலேருந்து என்ன தான் வந்துச்சு, கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 5:2 மீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்ல, ஒரு கோடம் என்ன தான் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆட்டுக்குட்டியில் விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார குறைவு ஏற்பட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு வாயில் வார்த்தை பிடுங்க இருப்பான். சிலருக்கு வந்து இப்போ யோபு பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன் என்ன பண்ணார், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. சில வேளைகளில் எல்லாருக்கும் இப்படியே இருக்காது. சில வேளைகளில் ஏழைகள் அல்லது பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு இன்னும் பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அதன் மூலமாக தேவனை மறுதளிக்க அல்லது தேவனை மறக்க செய்கிறதுக்கு முயற்சி செய்வான். உதாரணமாக லூக்கா 14:4 வாசிங்கன்னா ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். ஒருவன் ராஜா விருந்து பண்ணினான். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை போய் வர சொல்லி கூப்பிட்டா ஒவ்வொருத்தரும் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. என்ன சொன்னான் ஒருத்தன், நான் வயலங்கை கொண்டேன். லூக்கா 14:16-20 வரைக்கும் ஒருத்தன் சொல்கிறான், நான் வயலை கொண்டேன், அதனால் அகத்தியமாக போய் பார்க்கணும். வயலை அவர் வயல் வாங்கிட்டாராம், ஒரு நிலம் வாங்கிட்டாராம். இது பொருளாதார ஆசீர்வாதம் தானே, அதனால் இவர் போய் வரக்கூடாதான். அடுத்தது 5 ஏர்மாடுகள் அழைப்புக்கு போக இணங்கி போக முடியல. நிறைய பேருக்கு ஒண்ணுமில்லாத போது ஆண்டவரே ஆண்டவரே சர்ச்சே கதியா இருப்பான். வேலையே இல்லைன்னா சர்ச்சே கதி, அப்பா அப்பா அப்பா. இப்ப எங்க அப்போ வேலை காட்டுறான், அப்பா வேலை பாஸ்டர், எது உள்ளே வந்ததோ அதுவே இப்போ காரணம். என்னென்ன வேலை ஆயிடுச்சு, வேலை பாஸ்டர், வேலை பாஸ்டர், வேலை பாஸ்டர். சிலருக்கு எடுத்து கெடுக்க பார்க்குறான்,
சிலருக்கு கொடுத்து கெடுக்க பார்க்குறோம். ஆமென். உன்னத பாட்டில் ஒரு கருவாச்சி இருந்தா, அது ஒன்னாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆறாவது வசனம், சொந்த சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, வெயிலில் உட்கார வச்சு திராட்சை விட்டது காவல் காத்தினர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட பிறந்தது நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதீங்க, வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்தது, சகோதரர்கள் என் சகோதரர்கள் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். புறக்கணிக்க, கூட பிறந்த சகோதரர்கள் புறக்கணிக்கப்பட்டது, தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கேச நேசர் நேசிச்சு, பிரைஸ்ரா நேசர் உனக்கு வாழ்வு தரேன்னு சொல்லி வாழ்க்கை கொடுத்து உன்னை சேர்த்துக்கிட்டு உள்ள வச்சு அழகு பார்த்து அது டூயட்லாம் பாடி வச்சு உனக்கு ஒரு இதை கொடுத்தா, இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அடே வெள்ளை போலம் அதெல்லாம் தடவி மேக்கப்லாம் போட்டு உக்காந்துருந்தாங்க. அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், கதவை தட்டுகிற, கவனி, கதவை தட்டுகிற சத்தத்தை இல்ல, நேசரின் சத்தம், அவர் தான் தட்டார்ன்ற சத்தத்தை நிச்சயமா கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, சனியனே நாய. அடுத்த வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், ஓஹோ என் நேசரோ இல்லை, ஐயோ எவ்வளோ நேரம் காத்து இருந்தாரு திறக்கல, அப்புறமா போய் திறந்தாங்களாம், அவர் இல்லையாம், அதுக்கப்புறம் வாசிக்கலாம் தப்பு இல்லை, போய்விட்டார், அவர் சொன்ன வார்த்தையால் சபைக்கும் சங்கத்துக்கும் தூரமானே, கேர்சலுக்கும் தரிசன தோட்டத்துக்கும் விலகி போனேனே, ஏதேன் தோட்ட உறவை இழந்தேனே, ஆத்மாவை உழைச்சேனே, அவரை காணவில்லை, அவர் கூப்பிட்டேன், அவரை தேடினேன், அவரை காணவில்லை, காணவில்லை, கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து, அடித்து என்னை காயப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் போர்வை போச்சு, எல்லாம் போர்வையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு வாழ்வு கொடுத்தாரு, இந்த வாழ்க்கையை கொடுத்தவர், இந்த வாழ்வே என்ன ஆயிடுச்சுன்னா அவரை மறக்க பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பிசாசாதா எதை உங்களுக்கு டூலாக அவன் பயன்படுத்துகிறானா, இந்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு காரியத்தை டூலாக பயன்படுத்தி ஒன்று கொடுத்து தேவனை தூஷிச்சிடுறான், இல்லது எடுத்து தேவனை தூஷிக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் தேவனை விட்டு பிரிக்கக்கூடாது. ஆமேன். இன்னொரு ராஜாத்தி இருந்த அடிமைப்பெண், எஸ்தர் ராஜாத்தி,
अंदमा को अनाथ पुणु अब वावा कड़ची उल्लासम कड़ची अरमन सित अगे वलतवर अगे वस्त्र कहचर अब ड्रेस वांगिका कार्यम और यूद अल्पक सटमेटे अब नान से ना राजा अड़ताकूड़ा मारा और सटमें राजा अड़क नानकूड़ा नान पड़े अड़पी नान से அரண்மனை வாழ்க்கை வந்ததும் ஆடம்பர வாழ்க்கை வந்ததும் ஆத்ம பாரம் போயிடுச்சு உல்லாச வாழ்க்கை வந்ததும் உபவாசம் மறந்து போச்சு ஓ நாட்டு நடப்பு என்னன்னே தெரியாமே போச்சு வெளியில இருக்கிற மொர்தகாய்க்கு தெரியுது உள்ள இருக்கிற அரண்மனையில இருக்கிறதுல இருந்து வந்த சட்டத்தில் அங்க இருந்து தான் சட்டமே வந்தது ஆனா இந்த அம்மாவுக்கு தெரியல உடனே சொகுசு வாழ்க்கை சொகுசு பங்களா கொடநாடு உதவியாயிருக்கும்படி உனக்கு கிடைச்ச இந்த மேன்மை பதவி ஆசீர்வாதமும் செல்வாக்கு ஓ அரசாங்கத்தில் உனக்கு கிடைச்ச இந்த செல்வாக்கு அல்லது உன் பகுதியில் உனக்கு கிடைச்ச செல்வாக்கு இதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவியா ரட்சிப்பா அமையும்படிக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பா இருக்கலாமே. அவளுக்கு அது தெரியல. அப்பாடா ஆனா அதே தான் நல்லா இருந்து நல்ல சாப்பாடு கிடைச்சிக்குது. ராஜா 30 நாளா கூப்பிடலையே அந்த வருத்தமே இல்லை பாருங்க. சோ வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் அதனால தான் ஆகூர் ஜோம் பண்றேன். 30வது அதிகாரம் நீதிமொழி 37ல இருந்து 9 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மறிக்கும் பரியந்தமும் அவைகளை மறுக்காமல் எனக்கு தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ரெண்டு நிலைமை, ஒன்னு தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டாம் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதனால் திருடி என் தேவனுடைய நாமத்திலே வீணிலே தூஷிக்காது வழங்காதபடிக்கு என் பொருளாதாரம் என் தேவனை ஒண்ணு மறுதலிக்கிறது அல்லது தூஷிக்கிறது. இந்த ரெண்டு நிலைக்கு நான் கடந்து போகாம என் படியை எனக்கு அளந்து போடும். ஆமென். எதுக்கு சொல்ல வரேன், பொருளாதாரத்தின் மேல உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லைன்னா, பொருளாதாரத்தை குறித்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்படியே ஜோம் பண்ணுங்க, தப்பு இல்லை. அப்போ ஐஸ்வர்யம் தப்பா பசுன தப்பு இல்லை வச்சுக்கலாம், ஆனால் அது உங்களை வச்சுக்கூடாது. நாம தான் அமேன். ஸோ நீங்க சங்கீதம் 62:10 வாசித்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகுனா அது அதிகாரம் 7வது வசனம் சங்கீதம், அவங்க கர்த்தரை தன்னை பலனா நம்பாம தங்கள் ஐஸ்வர்யத்தை செல்வ பெருக்கத்தை நம்பி தீவினையில் பலத்து கொண்ட மனுஷர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா ஆபத்து, பிசாசின் வலையில நீங்க சிக்கிக் கொள்வீர்கள். பிசாசு உங்களுக்கு கரெக்டா மார்க் பண்ணிட்டான், டார்கெட் வச்சுட்டான், அவ்வளவுதான். நீங்க சச்சில தான் இருக்கலாம், ஆனா அந்த வேர் உங்களுக்குள்ள பற்றி இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்தில் அந்த வேர் பட்டுன்னு அறுந்துடும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், பொருளாதாரத்தை குறித்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா ஆகூர் ஜெபம் பண்ண மாதிரியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே நீ என்ன தரித்திரமும் வேண்டாம் படியை அளந்து போடும். ஆமேன். அப்படியே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வச்சா உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, நம்பிக்கை அது கர்த்தரே என் பலனாக இருக்கட்டும். ஆமேன். யோபு சொல்றார் 31வது அதிகாரம் 24-25,
நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போது 27 28 வாசிங்க என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு அதாவது என் பொன்னு என் தங்கம் இதெல்லாம் ரொம்ப பெருகி இருக்குன்னு என் மனம் ரகசியமாய் ஐயோ எனக்கு அவ்வளோ இருக்குல்ல ஐயோ ஐயோ வாயில் கூட சொல்ல மனம் நிறைய நிறைய வச்சிருக்கேன் பெரிய அவன் பெரிய செல்வந்தன் யோபு பெரிய பணக்காரன் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானா முத்தம் செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே ஆமா அப்ப நம்பிக்கை பொருளாதாரத்தின் மேல பொருள் மேல போயிடுச்சுன்னா தேவனை மறுதலிக்கிறோம் அல்லது இன்னொரு விதத்துல தேவனை இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் ரகசியமா தேவனை தூஷிக்கிறோம் ஆமேன் அதனால பிசாசு முதல்ல எங்க கை வச்சான்னா பொருளாதாரத்துல தான் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறான் ஸோ ஒன்று பணமாக பணம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தூஷிப்பதற்கு அல்லது தேவனை மறப்பதற்கு தேவனை விட்டு தூரம் போவதற்கு காரணமாக அமையவே கூடாது ஆமென் பணம் நல்ல ஒரு வேலைக்காரன் மோசமான எஜமான் பணத்தை நீங்கள் வேலைக்காரனாகவே ட்ரீட் பண்ணுங்கள் ஹல்லேலூயா ஸோ பொருளாதாரத்தில் பிசாசு கையை வைக்க முயற்சிக்கிறான் அடுத்தது யோ முதல் கட்டம் இது இதெல்லாம் முதல் கட்டம் தான் யோபு முதல் அதிகாரம் 19 வசனம் வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நான்கு மூலையிலும் அடிக்க அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று யோபுவுக்கு 10 பிள்ளைகள் 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் அடுத்தது பிள்ளைகள் சில்ட்ரன் சில்ட்ரனை டார்கெட் பண்ணுறான் பிசாசு ஏன்னா உங்கள் உணர்வு சம அடுத்தது ஃபஸ்ட்டு பொருளாதார இழப்பு இப்போது எமோஷ்னலி உணர்வு பூர்வமாக நீங்கள் அந்த உணர்விலிருந்து இறங்கணும் அப்படின்றது பிசாசனுடைய நோக்கம் ஸோ கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தர் அருளும் ஈவு ஆமேன் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் ஈசாக்கு பலிபிடத்தில் வைக்கிறதற்கும் ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தான் ஆமென் ஸோ பிள்ளைகள் மூலமாக பிசாசு தேவனை தூஷிக்க அல்லது தேவனை மறக்க தேவனை விட்டு தூரம் போக பிசாசு கிரியை செய்கிறான் பிசாசு அடுத்து கையை எங்கே வச்சான் பிள்ளைகள் ஏலி இடத்துல ஆண்டவர் சொன்னார் 1 சாமுவேல் 2 29:30 என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் குமாரரை அதிகமாய் என்னை விட உன் குமாரர் உன் பிள்ளைகளை அதிகமாய் மதிப்பானேன் என்கிறார் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாய் சொல்லி இருந்தும் நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஏலி தன் பிள்ளைகளை சரியா வளர்க்கல அதன் மூலமா தேவ நாமம் தூஷிக்கப்பட்டது பிள்ளைகளை கவனிங்க பிள்ளைகளை ஒண்ணு பிசாசு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் பிள்ளைகளை கொடுத்து இது பிள்ளையே இல்லாமல் இருக்கும் இது ஜெபம் பண்ணும் அண்டு பிறகு எனக்கு ஒரு பிள்ளை தாங்கப்பா ஒரு பிள்ளை தாங்கப்பா ஊரெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா தாங்க முடிலப்பா தாங்க முடிலப்பா கத்தர் கொடுத்தா சர்ச்சுக்கு கவராது என்னன்னா புள்ளை பாஸ்தர் பிள்ளையில் இருக்கும்போது வந்தேன் இப்போ பிள்ளை இருக்கும்போது ஏன் வரலன்னா பிள்ளையான் வேலை இல்லாதப்போ வந்தேன் வேலை வந்தப்போ வேலை புள்ள வர இல்லை இப்போ புள்ளை வந்துடுச்சு புள்ளை அதுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ வாழ்க்கையாக இருக்கும் அது ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பிறந்திருக்கும் ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட
பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷமும் தெரில எனக்கு. கழித்து அந்த பையன் பிறந்தான், அந்த ஒரே பையன். அப்படி பொத்தி 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 அந்த அம்மா வளர்த்தாங்க. யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, மனசு ஓடுது, யார் இது யார் ஆராய்ச்சி. அப்போது பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாங்கன்னா, நியூ இயர் சர்வீஸ்க்கு நைட்டு ஆராதனைக்கு கலந்து கொள்ள விடமாட்டாங்க, விடமாட்டாங்க அந்த அம்மா. டிராஃபிக் ஆகிடும், ஜாம் ஆகிடும், அது ஆகிடும், இதாகிடும், விடமாட்டாங்க. ஆனால் எனக்கு புரியாது, வா மாதம் மாதம் ஆல் நைட் ப்ரேயர் நடக்கும், அதுக்கு வந்துடுவோம், புரியுதா இல்லையா? நைட் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர்னா நைட்டு பத்துலேருந்து காலை அஞ்சு வரைக்கும். நியூ இயர் ப்ரேயரும் அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் நியூ இயருக்கு அனுப்ப மாட்டாங்க. எங்கே போனாலும் எங்கே இருக்க அப்படியே பின்னாடியே இருக்கும். அது சாப்பிடு, கையை கழுவிக்கோ. அப்போவே கொரோனா, இப்போ எப்படி சானிடைசர்லாம் பண்ணோம், அப்போவே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை சொல்லுங்கிறேன். அப்போவே அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. உள்ளே நுழையும் போது கை கழுவிட்டு வரணும், அந்த மாதிரி அவ்வளோ ஹைஜீனிக் அந்த மாதிரி. சோத்துறோம். எதுக்கு சொல்ல வரேன், இப்போ தாயும் சேயும் எப்படிங்கிறாங்கன்னா, தாயும் சேயும் மேலே இல்லை, அப்படி இல்லை, பேயும் நாயுமா இருக்கிறாங்க. தாயும் சேயுமா இல்லை, பேயும் நாயுமா இருக்கிறாங்க. அப்படியே அப்படி, ஏன்னா கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி சர்ச்சுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம்லாம் அவ்வளோலாம் ரொம்ப ஏன்னா பிள்ளை என்ன ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன், பிசாசு சிலருக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை கொடுத்து அது மார்க்க சொல்ல, சிலருக்கு பிள்ளையை எடுத்து என் பிள்ளைய கத்தறத்துக்குனாங்க. எவ்வளோ ஜோமன்னும் போயிடுச்சிங்க சோத்திரம். எத்தனை பிள்ளை போச்சு இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை போச்சு? ஒன்றே ஒன்று போயிருக்கோம், கண்ணே கண்ணு போயிருக்கோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் போக வேண்டிய கேஸாக இருக்கும். இங்கே பத்தும் மணி என்ன டெய்லி அங்கே, நீங்கள் ஒன்றாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் பார்த்தீங்கன்னா, நாலாவது, அவன் குமாரர் அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டில் விருந்து செய்ய தங்கள் மூன்று சகோதரிகள் தங்களோட போதனம் பண்ணும்படி அழைப்பார். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறைப்படி முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவன் தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கங்களின்படி சர்வாங்க தகனபலி செலுத்துவான். இப்படி பிள்ளைங்களை அப்படி பொத்தி 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 வளர்த்து வச்ச, அழகாக பரிசுத்தமாக வளர்த்து வச்சவர் இவர் பத்து பிள்ளைங்க இழந்துட்டார், பத்து பிள்ளைங்க இழந்துட்டார். வாயில் என்ன வந்தது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்திரம். சிலருக்கு எடுத்தாலும் கர்த்தருக்கு சுத்தரும். சிலருடைய வாழ்க்கையில் கொடுத்து, சிலருடைய வாழ்க்கையில் எடுத்து, சிலருடைய வாழ்க்கையில் கொடுக்கும், கொடுத்துட்டாரு, எடுக்க மாட்டார். பிசாசு என்ன பண்ணுவான், கெடுத்து. அதன் மூலமாக தேவனை ஏலியின் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஏலியின் பிள்ளைகளில், இந்த ஏலியின் பிள்ளைகள் சரியாகவே வளர்க்கலை. அவங்க ரெண்டாவது அதிகாரம் ஏழு, ஒன்று சாமியில் ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டில் வசினா, அவர்கள் கர்த்தரை அறியவில்லையாம், அவர்கள் பேலியாளின் மக்களாக நடந்து கொண்டார்கள். ரெண்டு பதினாலில் பார்த்தீங்கன்னா, தேவனின் காணிக்கை அபகரித்தனர்கள். அடுத்தது ரெண்டு பதினேழில் வாசித்தீங்கன்னா, தேவ ஆராதனையை வெறுப்பாக்க வெறுப்படைய செய்தனர். ரெண்டு இருபத்தி ரெண்டில், அவர்கள் ஏலியின் பிள்ளைகள் ஆசாரிப்பு கூடாரத்திலே அருவறுப்பான விபச்சாரத்தை செய்தார்கள். அவங்க கூடி வந்த ஸ்திரீகள் இடத்துல விபச்சார பாவத்தை செய்தார்கள் ஏலியின் பிள்ளைகள். அடுத்தது, ஜனங்கள் மீறி நடக்க காரணமாக இருந்தார்கள். ஏலியின் பிள்ளையின் பேர் என்ன தெரியுமா? ஓப்னி பினகாஸ். கவனிங்க, இவர்களுக்கு அதான் சொன்னார். ஒன்று சாமல் ரெண்டு முப்பதில் வாசிங்களா, ரெண்டு முப்பதுல வாசிங்களா? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான், என்றைக்கும் என் சன்னதியில் அந்த ஆசாரிய ஊழியம் செய்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தது. ஒரு காலத்தில் நான் சொன்ன உங்க சந்ததிக்கு என்னன்னு, உங்க சந்ததி நிச்சயமா ஆசாரிய பணி செய்வீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எப்ப சொல்லியிருந்தார் அத? கவனிங்க, எலியேசர், அதாவது அங்க தேவ ஜனங்கள் மோவாப் ஜனங்களோடு கூட சேர்ந்து விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது,
கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. மோசேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒருத்தன் இஸ்ரவேல் ஒரு மோவா பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டு வேசித்தனம் போய் பண்ண போனான். வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு ஈட்டி எடுத்தான் ஒருத்தன், யார் தெரியுமா? பினகாஸ். அந்த பினகாசின் மூலமாக தான் நித்திய ஆசாரிய பட்டம் இந்த சந்ததிக்கு வந்தது. அவன் ஈட்டி எடுத்து அந்த ஒரே குத்தா குத்துனா கர்த்தருடைய கோபம் தணிஞ்சது, வாதை நிறுத்தப்பட்டது. இது என்னாகும்? 25 அதிகாரத்தில் இருக்கு, 7 வாசித்தீங்கன்னா இருக்கும், வீட்டில் போய் வாசிங்க. அந்த பினகாசின் மூலமாக கர்த்தருடைய கோபம் என்கிற தீ அணைஞ்சது, வாதை நிறுத்தப்பட்டது. இந்த பினகாசின் மூலமாக வேசித்தனம் இங்கேயே பண்ணுறான், அவனே பண்ணுறான். ஆசாரிப்பு கூடார வாசல்ல அந்த வேசித்தனம் பண்றான். அதன் மூலமா கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது, மகிமை தேவ ஜனங்களை விட்டு போய் இக்கபோத் வந்தது. பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியல. அன்னைக்கு எலியேசருடைய பிள்ளை பினகாசின் மூலமா தான் நித்திய ஆசாரியப்பட்ட இந்த சந்ததிக்கு வந்தது. இங்க ஏலி பிள்ளை பினகாசின் மூலமா தான் அது முற்றிலுமா நீக்கப்பட்டது. எந்த அக்ரிமெண்ட் தொடர்ந்து வந்ததோ அது கட்டாயிச்சு. ஒரு பிள்ளையின் மூலம் பேர் என்னமோ, ரெண்டு பேருக்கு ஒரே பேர் தான். நம்ம நிறைய நேரங்களில் பேர் வைக்கிறோம், அந்த பேர் வச்சா நல்லா இருப்பாங்க. பேர் வச்சா நல்லா இருக்கல, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வச்சா தான் நல்லா இருக்கும். ஆமென். ஸோ நம்ம பிள்ளைகள் சரியாக வளர்க்கணும். பிள்ளைகள் மூலமாக தேவனை தூஷிப்பதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. இவன் பிள்ளைகளை சொன்னால் நான் என்ன பண்ணுறது, கத்திர சித்தத்தின்படி ஆகட்டும்ட்டான், என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் சோத்திரம் யோ 1 Samuel 2 எந்த வசனம், 2:3 1 Samuel புத்தகம் 3:18 சாமுவேல் சொல்கிறான் ஏலியின் வீட்டில், கத்தர் என்ன சொன்னாரோ ஒழிக்காமல் சொல்லு அப்படின்றான் ஏலி. இவன் சொன்னான், இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு அவன் சொல்கிறான் 17 அப்போது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன, அதை மறைக்க வேண்டாம். அவர் என்னிடத்தில் 3:17 வாசிக்கிறேன், மறைக்க வேண்டாம், அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றும் எனக்கு மறைத்தே, ஆனால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராகணும். அப்போது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதாவது என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சாவாங்க, ஒரே நாள்ல சாவாங்க, எல்லா தீர்க்க தரிசனமும் கரெக்டா ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே ஏலி கிட்ட பெத்த பிள்ளைக்கு நடக்க போகிற சம்பவங்களை குறித்து கர்த்தர் சாமுவேல் மூலமா ஏலி கிட்ட சொன்னா, அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். பிள்ளை மேலே நியாய தீர்ப்பு வரப்போது அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று பிள்ளையை கண்டிச்சிருக்கணும், அல்லது அதுக்கு முன்னாடியே கண்டிச்சார், அப்பா இது சரியில்லைப்பா, போக்குவரத்து பண்ணுறதெல்லாம் சரியில்லைப்பான்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த பிள்ளைங்க அது கேட்கலை, கேட்காம போனதுனால என்னப்பா கைமீறி போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டார். ஒன்று ஜெபம் பண்ணியிருக்கணும், ஆண்டவரே இது நடக்கக்கூடாதுன்னு கெஞ்சியிருக்கணும், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கணும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை, காரணம் அவருக்கு வயசாகிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு காலகட்டத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்முடைய பிள்ளைகள் பிசாசு குறி வைக்கிறான். ஆமென். அதனால் பிள்ளைகள் மூலமாக தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு பிள்ளைகளை கொடுத்து தேவனை மறக்க செய்வான், அல்லது பிள்ளைகளை எடுத்து அல்லது கெடுத்து தேவனை தூஷிக்க. ஸோ நம்ம பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கக்கூடாது, தேவனை தான் அதிகமாக நேசிக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ்தா. 3வது, இப்போ இந்த முதல் கட்ட சோதனை முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதும் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு பார்த்தான். சோத்திரம் நிர்வாணியா 21வது யோபு 1:21, நிர்வாணியாயின் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் தேவனை பற்றி குறை சொல்லவும். ஹல்லேலூயா. முதல் கட்டத்துல யோபு பாஸ் ஆயிட்டாரே, கையை தட்டுங்க. யோபு தானே பாஸ் ஆ, நானா பாஸ் ஆனன்றீங்களா? யோபு பாஸ் ஆயிட்டார், முதல் அலையில தப்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அடுத்தது தாங்க முடியல. அது இப்போ இப்படி என்னன்னா, அடுத்தது 2வது ஃபேஸ் இன்னும் கொடுத்து தூக்குறேன் பாருங்க அப்படின்ட்டு 2:4 சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான டைம் ஆச்சு. 9வது அப்பொழுது அவன் மனைவி அவனை இல்ல 9 சாரி
மூன்றாவது சரீர பலவீனங்கள் உடல் வாதைகள் வியாதிகள் இதன் மூலமா அது சரீர பலவீனங்கள் வர அதாவது இதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு பிள்ளைங்க இறந்துட்டாங்க இதன் மத்தியில் சரீர உபாதைகள் உச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள் ஓட்டை எடுத்து இந்த பக்கம் சொல்லிருக்கிற இந்த பக்கம் சொரியும்போது இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் சொரியும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி மாற்றி மாற்றி சொரியிறது தான் ஊழியமாக போச்சு சரீரத்தில் வியாதிகள் ஒரு நாள் இருந்தாவே ஆள் அட்ரஸ்ஸே ஆயிடுது ஏவா இன்னும் வியாதி பலவீனங்கள் கூட கூட என்ன வந்து தெரியுமா கோபம் எரிச்சல் குறை சொல்கிறது தண்ணியே நொந்து கொள்வது சே என்னடா ஜீவன் நான் என்ன பிறந்தனோ அடுத்த அதிகாரத்தில் சொல்லிட்டார் இவர் ஆனால் தேவனை குறை சொல்ல தண்ணியே என்ன பண்ணிக்கிட்டாரு அதாவது வாழ்வு காலத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை தாழ்வு காலத்தில் கேட்போம் இவர் என்ன சொல்கிறார் மூணாவது அதிகாரத்தில் நான் ஏன் நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக நான் ஏன் பிறந்தேன் இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவார் பலர் இருக்க இந்த நாளில் ஏன் நான் பிறந்தேன் நான் ஏன் பிறந்தேன் இது நீ இந்த கேள்வி எப்போ தெரியுமா கேட்கணும் நல்லா வாழும்போது கேட்டிருக்கணும் நான் ஏன் பிறந்தேன் கேட்டோமா கேட்கல அப்போ கேட்டிருக்கணும் நான் ஏன் பிறந்தேன் நீ ஆராதிக்க பிறந்தாய் நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய பிறந்தாய் அப்போ கேட்கல நான் ஏன் தான் பிறந்தனோ எதுக்கு தான் நான் உயிரோடு இருக்கிறனோ ஏமா தாயே நல்லா இருக்கும்போது இந்த கேள்வி கேள் சரீரத்தில் வியாதி வரும்போது நானா ஏன் தான் பிறந்தனும் எல்லாருக்கும் வருது எனக்கு வரமாட்டேங்குது நல்லா இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது அப்போ கேட்டு வர அதாவது நல்லா வரும்போது நல்லதெல்லாம் வரும்போது எனக்கு ஏன் ஆண்டவரை தந்தீங்கன்னு கேட்க மாட்டோம் ஏதாவது ஒன்று வரும்போது எனக்கு ஏன் ஆண்டவரை தந்தீங்க இந்த கேள்வி கேட்டுருவோம் வியாதி பலவீனம் எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் தந்தீங்க ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்ச ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு ஏன் இந்த வேதனை இன்னும் ஒன்று சொல்லட்டுமா இதில் இந்த பின்னாடி நடந்த கதையை ஒன்றும் கூட யோபுகிட்ட கர்த்தர் சொல்லவே இல்லை சீன் முடிஞ்சு கிளைமேக்ஸும் முடிஞ்ச பிறகாத சொல்லுவாருன்னு பார்த்தா அப்பவும் சொல்லலை கடைசி வரைக்கும் மறைச்சே வச்சுட்டாரு அல்லேலூயா உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு யோபுக்கு நடந்தது யோபுக்கு பரலோகத்துக்கு போனால் அங்கே போயிருந்து அவர் போய் பைபிள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஓஹோ இதனால தான் நான் அப்படி சரி கிளைமேக்ஸ்லேயே அது என்ன பண்ணியிருக்கணும் ரகசியம் உடைக்கப்பட்டிருக்கணும்ல அப்பவும் உடைக்கலை அப்பவும் கருத்து சைலண்டாகவே இருந்துட்டார் யோபுவும் கேட்கல அவர் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது நம்ம கேள்வி கேட்கிறோம் எனக்காக எதுக்கு இந்த வியாதி வந்துச்சு ஏன் இப்படி வந்துச்சு என்ன ஏன் இப்படி பண்றாரு என்ன அப்போ எரிச்சல் கோபம் வாயில் பிசாசு பிடுங்குவோம் டயர்டாயிட்டீங்கன்னா பசியா இருந்ததுன்னா அப்படியே வாயில் வரும் பிறகு வார்த்தை சனியன்களா நாயங்களா அதுங்களா இதுங்களா ஒரு நாயும் ஒன்றும் உதவியா வராது ஹலோ ஓட்டெடுத்து சுரஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் சரீர பலவீனங்களில் கண்டிப்பாக வார்த்தை நிச்சயம் வருங்க நிச்சயம் வரும் யோபு அப்பவும் வாயிலிருந்து வரல ஹல்லேலூயா பவுலுக்கு ஒரு முள் 2 கொரிந்தியர் 12:7-10 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்குது என்னை விட்டு நீங்கும்படி என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் 3 times யோபு பவுல் பிரசங்கம் பண்ணி அல்லது பவுல் ஜவித்து எத்தனையோ வியாதியர்கள் சுகமாக இருக்கிறாங்க எத்தனையோ பலவீனம் நீங்கி இருக்கு அவருடைய அறை உருமார்கள் கச்சைகளை போட்டு எத்தனையோ பேர் சுகமாக இருக்காங்க
தீமோத்தேயுக்கு உடன் பிறந்த தீமோ உத்தம குமாரன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது திராட்சரசம் குடிக்கிறார். அவர் மூலமாய் சுகம் பெற்றவர்கள் அநேகர், அற்புதங்கள் அநேகர். இது எங்க இருந்தது? இந்த முள்ளு மாம்சத்தில் இருந்தது. இது என்னவா இருந்தது? சாத்தானுடைய கொற்ற தூதனா இருந்தது. எதுக்காக இருந்ததுதான்? என்னை உயர்த்தாதபடிக்கு. இது மட்டும் நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கு. மூன்று தரம் வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டதுக்கு பதில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். பலவீனங்களில் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டுகிறது. நான் பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். பவுல், எனக்கு வர ஐயோ சரீரத்தில் இருக்க கொஞ்சம் தூரம் நல்லா அப்படி இடுப்பு வலிக்குதுங்க, ஐயோ கைகால் இருக்குதுங்க, ஐயோ சுகர் இருக்குதுங்க, பிபி இருக்குதுங்க, ஐயோ இந்த தீராத வியாதி இருக்குதுங்க, ஐயோ இது நீங்கவே மாட்டேங்குதுங்க, அது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, அது ஐயோ இதுவே என் மனசு கவலையாக இருக்குது, இதுவே நோ, அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனங்கள் இல்லையா, தேவனுடைய கிருபை பூர்ணமாக விளங்குகிறது. அந்த பலவீனம் இல்லைனா தேவனுடைய கிருபை என்னால் உணர முடியாது. ஆகவே அந்த கிருபை உணர வைக்கிறதுக்கு இந்த பலவீனம் உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் தேவ கிருபை அங்கே நமக்கு உதவி செய்து. பிரைஸ் லார்ட். அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் இருக்க நேரத்தில் அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, கூடவே வச்சு அரவணைச்சி அதுக்கு பக்குவமாக கூடவே இருந்து பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொன்றாயிரு பக்கத்துலேயே இருந்துருந்து பார்ப்போம். சில நேரங்களில் பார்க்கும்போது சரி இப்படியே ஜுரமாகவே இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஏன் ஹலோ ஜோம் பண்ண வேண்டாம். ஏன் பக்கத்துலேயே இருக்காங்கப்பா, அம்மா பக்கத்துலேயே இருக்கிறா அப்படின்னு நினைக்க தோணும். ஹல்லேலூயா. இப்படியே இருந்தால் தான் நம்ம பக்கத்தில் அம்மா இருக்கிறாங்க, அரவணைச்சிக்கிறாங்க, பாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரியாயிடுச்சுன்னு நான் அம்மா வேலை செய்கிறதுக்கு தூரம் போயிடற, நம்மளே வேலை வாங்கிடுறாங்க. அதுதான் போல் சொல்கிறாரு. அந்த பலவீனத்தில் கத்தரடி கிருபை என்ன ரொம்ப அதிகமாக உணர்றேன். அதனால் இந்த பலவீனத்தை குறித்து நான் ரொம்ப பெருமை பாராட்டுகிறேன். இப்படியே இருந்தால் கூட ஓகே தான். சுகம் பெற்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவருடைய கிருபை என்னால் அதிகமாக உணர முடியலாமல் போயிடலாம். ஒரு வேலை மேன்மை பாராட்டுவேன். யோபு சொன்ன, அவரே என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவரே என்னை கொன்று போட்டாலும், ஓட்ட எடுத்து சொரிஞ்சு 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 செத்தே பண்ணலாம், அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஒரு நாளும் அவரை குறை சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்கள் எத்தனையோ பேர், பிரைஸ் லார்ட். ஃபானி கிராப் 80 வயசு, பிறந்ததுலேருந்து கண்ணு குருடு. எத்தனையோ கிறிஸ்தவத்திற்கான எத்தனையோ ஆங்கில பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. வில்லியம் பெர்னார்ட் டிபி வியாதினாலே மரித்தார். 29 வயதிலே மரித்தார். ஆனால் அவர் குறித்து பயோகிராஃபி எழுதப்பட்ட சாட்சியை படித்து தான் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்தார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலவீனங்கள். இந்த தேசத்தில் வந்து 40 மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்தார். என்ன சொல்ல வரேன், பலவீனங்களில் தேவனுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். ஆமென். அதை வச்சு பிசாசு நீங்கள் தேவனை தூஷிக்க, தேவனை விட்டு தூரம் போக, தேவனோடு இருக்கிற உறவுலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு முயற்சிப்பான். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது கட்டத்தில் பிசாசு வெக்கப்பட்டு போனான். ஆமென். இந்த மூன்று தான் பிசாசின் டைரக்டர். அடுத்த ரெண்டு காரியங்கள், இந்த மூன்று நாள் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தவர்கள் இவனுக்கு சாத்தானுடைய ஏஜெண்டாக வேலை செய்தார்கள். சாத்தானுடைய ஏஜெண்ட்டுகளாக அடுத்த ரெண்டு பேர் வேலை செஞ்சாங்க. இவங்க சாத்தான் அங்கே இன்வால்மெண்ட் இல்லை. நிறைய நேரங்களில் சாத்தான் செஞ்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா அதை குறித்து நம்ம விழா வரையாக பிரித்து மேய்ஞ்சி அது 40 அதிகாரத்து வரைக்கும் எடுத்துன்னு போயிடுவோம். ரெண்டு அதிகாரத்துல இவன் சாப்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, பெருசாக்கி அது பெரிய ஊதி பெருசாக்கி 40 அதிகாரம் 42 அதிகாரம் வந்துடுச்சு.
அடுத்தது 2:9 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ ஐயோ தேவனை தூசித்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை கரெக்டா கரெக்டா டார்கெட் பண்றாங்களா இல்லையா செத்து போன்னு சொல்லல சாவறதுக்கு முன்னாடி இதான சாத்தானுடைய நோக்கம் கரெக்டான ஏஜென்ட்டா கறாங்க வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் சரியா லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர்னு சில பிசாசின் ஏஜென்ட்டாக வேலை செய்வாங்க ஆமென் சிலருக்கு கணவன் சிலருக்கு மனைவி அதனால தான் லைஃப் பார்ட்னர்னு மனைவின்னு சொல்லலை புரியுதுங்களா மனைவின்னா ஏற்கனவே நீங்கள் துணி துவைக்காத குறை தான் நம்மளை லைஃப் பார்ட்னர் கவனிங்க லைஃப் பார்ட்னர் வந்து வாழ்க்கையில் அதிகமாக நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள் பிசாசு அவங்களே டூலாக எடுக்கிறான் கூட சேர்ந்து பயணிக்கிறவர்கள் பிரியக்கூடாதவர்கள் மிக நெருக்கமாய் வாழ்கிறவர்கள் ஒரே சரீரமாய் காணப்படுகிறவர்கள் ஆமென் அவங்க இந்த நடக்கிறது என்ன கழுத போச்சு ஆடு போச்சு மாடு போச்சு ஒட்டகம் போச்சு வேலைக்காரங்க போனாங்க பிள்ளைங்க போனாங்க இந்த மனுஷனும் உள்ளங்கால் தொடங்கி உச்சங்கால் வரைக்கும் ஓட்டெடுத்து சொரிஞ்சு அங்கே செஞ்சு நீங்கள் செஞ்சு நினைமா அதை செஞ்சு விடுமா அதை கொஞ்சம் செஞ்சு விடாமா அப்படி இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிறார் அவர் முதுகு வச்சுன்னு அப்படி இப்படிலாம் பண்ணிக்கின்னு இந்த மனுஷன் இருக்கிறாரு இந்த டெய்லி பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணாத ஜெபமா எந்த ஜெபத்தை நாங்கள் விட்டோம் பிள்ளைங்கள் பாவம் செஞ்சுருப்பாங்களோன்னு பயந்து பயந்துலாம் கூட நாங்கள் கடவுளுக்கு நடந்தோம் இப்போது இப்படிலாம் நடக்குதே இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு கடவுள் இவரெல்லாம் ஒரு அப்படின்னு தேவனை தூஷிச்சிரியா ஜீவனை விடுறதுக்கு அதை செஞ்சுட்டு விடு இவங்க பார்க்குற காட்சியை வச்சு இவங்க ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க ஹல்லேலூயா யோபுவுக்கு அவன் மனைவியின் சுவாசமே அது வேறுபட்டிருந்துதான் இவருடைய சுவாசம் அது ஒரே சரீரங்க ஒன்றா இருக்கணும் ஒரே ஐக்கியம் அவ்வளோ இன்டிமேசியாக இருக்கிறவங்க கூட இவங்க இந்த மாதிரி சொரிஞ்சு நிற்கும்போது இந்த ஐயா சொரிஞ்சு நிற்கும்போது ஐயா நார்து ஓரமாக போங்க ஐயோ என்னங்க காஃபி டீ கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்க முதல்ல நாங்கள் காஃபி காஃபி குடிங்களேன் குடிங்களேன் இப்போ இவருக்கு ஓட்ட எடுத்து சொரிஞ்சு நிற்கிறாரு இந்த கொரோனாவுக்கு காஃபி டீ வச்ச மாதிரி ஒரு குச்சியில் எடுத்து கட்டி நான் காஃபி அங்கே கடா நார்து சுவாசம் வேறுபட்டிருக்குதான் இந்த அம்மா சோத்திரம் லைஃப் பார்ட்னர் அப்போ அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஜீவனை விடணும்னு அதற்கு அவள் நீ பைத்தியக்காரி பேசுகிறாய் நீ பைத்தியக்காரி அப்படி சொல்ல என்ன பைத்தியக்காரின்றீங்க நீ பைத்தியக்காரி இல்லம்மா மைண்டுக்குள்ள என்ன வாய்ஸ் போயிட்டு இருக்கோம் நீ பைத்தியக்காரி இல்லை நீ பிசாசேதான் கரெக்டா சொல்ற தூசிக்கணும் தான் அவனும் சொல்லியிருக்கிறான் நீ அதே தான் சொல்ற ஆனா வாயத்தன் சொல்லியிருக்கல சொல்ல பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய் தேவனிடத்துல இருந்து நாம நன்மை பெற்றோம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் சோத்திரம் பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன் ஆப்போசிட்ல இன்னொரு பார்ட்னரை சொல்றேன் அபிகாயல் தான் அவன் வீட்டுக்கார அவன் ரூபவதி அழகானவள் அறிவானவள் இவனுக்கு வந்து அமைஞ்சது எப்படி தெரியுமா மகா குருடன் கோபக்காரன் மொரடன் இந்த அம்மா ஐயா யோபோ அது பைத்தியகாரி மாதிரி பேசுனா அந்த அம்மா என்ன சொன்னான் அவன் தாவித டென்ஷன் ஆக்கி விட்டான் நாபால் நாபால் அவனு தாவித உண்டில்லைன்னு பண்ற மாதிரி தாவித நாபால் கொலை பண்றதுக்கு வரும்போது இந்த அபிகால் குறுக்கேட்டு காணிக்கலாம் கொடுத்து ஐயா இறக்கமாயிரும் அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே அவன் பைத்தியமே தான் இவனது பைத்தியக்காரி மாதிரி பேசினான் அவன் பைத்தியம் தான் அவன் நீ 25 வாசிங்க 1 Samuel 25 அவன் பைத்தியமே அவன் பேர் எப்படிக்குதோ அப்படித்தான் அவனுக்கு பைத்தியம் கூட இருக்குது வந்து அமைஞ்சது அப்படி பேசினால அவன் உயிர் தப்பிச்சுது ராஜா கூல் ஆயிட்டாரு சோத்ர தாவீத டென்ஷன் ஆக்கி விட்டா அவன் தாவீதன அவன் அப்படின்னு தூஷிச்சான் அவன் நாபால் பிரைஸ் லார்ட்
சில பார்ட்னர் நமக்கு அப்படி சில வேலைகளை உங்களுக்கு அமையலாம், அல்லது சில நேரங்களில் அவர்கள் ஏஜெண்ட்டாக வேலை செய்யலாம். சிலருக்கு கணவன்மார்கள், சிலருக்கு மனைவி. ஆமேன். அப்படி இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது? லைஃப் பார்ட்னருங்க பின்னி பணஞ்சாச்சு, எடுத்தா என்ன பண்ணி ஆகணும்? ஒன்றும் பண்ணவே முடியாது, தள்ளி வைக்க முடியாது. தள்ளி வேணும் நின்றுக்கலாம், வீட்டுக்கு போக முடியாம வீட்டுக்கு போகாம இருக்க முடியாது, லேட்டாகனா போகலாம். வாழ்க்கை நடத்தாம இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். அவங்க தான் அப்படி பிசாசு பயன்படுத்துவான். ஆமென். ஆனாலும் அவன் தன் வாயினாலே சொல்ற இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அடுத்தது 2:11 கடைசியா முடிச்சிடுறேன். யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும், சூகியனான பில்தாத்தும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும், அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். எதுக்காக வந்தாங்க? ஆறுதல் படுத்தவும், பரிதபிக்கவும். ஒருத்தர் என்ன பண்ணாங்க? யோசனை, ஒன்னா கிளம்பி போலான்ட்டு வந்தாங்க. ஆறுதல் சொல்றதுக்காக வந்த கூட்டம் சோத்திரம். பின்னாடி நடந்த காரியங்கள் ஒண்ணுமே தெரியல. நீங்க 4:00 கிட்டத்தட்ட 37:00 நினைக்கிறேன், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் டயலாக்கே ஓடிட்டுருக்கு. இவங்க மூணு ப்ளஸ் யோபு, இதுவே டயலாக் 4:00 ஓடுது. இதில் தேமானியனாகிய எலிப்பாசு 4:15-22 இவருடைய மொத்த என்ன பேசுகிறாரு, இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற கருத்தை மட்டும் ஒரு சொல்கிறேன். பாவம் செய்தால் தீமை அனுபவிக்கணும். நீ எதாவது பாவம் செஞ்சிருப்ப, தீமை அனுபவிக்கிற, அதனால் நீ மனம் திரும்பி தேவனிடத்தில் மனம் திரும்பு. ஆமேன். நீ பாவம் செய்தால் தீமை அனுபவிக்கணும் என்பது தான் எலிப்பாசனுடைய ஸ்டேட்மெண்ட். சூகியனாகிய பில்தாத்து அவர் என்ன சொல்கிறாரா, தீமை செய்து பாடு அனுபவிக்கிறார்கள். அவருடைய சொந்த அனுபவத்துன்னு சொல்கிறார், தீமை செய்து பாடு அனுபவிக்கிறேன்னு. நீ ஏதாவது தீமை செஞ்சிருப்ப, அதனால் பாடு அனுபவிக்கிற, தேவனிடம் திரும்பி ஜெபம் பண்ணு அப்படின்னு அவர் ஆறுதல் சொல்கிறார். நாகமாத்தியன் ஆகிய சோப்பாரன் சொல்கிறாரு, தீமைக்காக கொஞ்சமாக நீ பாடு அனுபவிக்கிற, நீ செஞ்ச தீங்கு ரொம்ப அதிகம்ப்பா, நீ செஞ்ச தீங்கு கேட்ட பாடுகளை அனுபவிக்கல, அதுக்கு கொஞ்சம் தான் அனுபவிக்கிற. நீ ஆண்டவரை நோக்கி பாவ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, பாவத்தை அகற்றி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. இதுதான் இவங்களுடைய மாறி 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 யோபு கிட்ட சொல்கிற ஆறுதல் படுத்த வந்தது. காயப்படுத்திடுச்சு யோபு, என்ன பண்ணிடுச்சு, காயப்படுத்திட்டு. அப்போ 38:41 வரைக்கும் வந்தீங்கன்னா, வாலிபன் எலிஹூ, பூசியனாகிய எலிஹூ தேவனுடைய ஒளி விடுதல், தேவன் வாழ்க்கையில் வெளிப்படுறாரு, உம்மை உயர்த்துவதற்கு உம்மை விட்டு தேவனுடைய மகத்துவங்களை எண்ணிப்பாரும், உம்மை உயர்த்துவதை விட்டுட்டு தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் கொஞ்சம் எண்ணிப்பார், பாடுகள் ஆராய்ந்து பாரும், தேவன் நீதி உள்ளவர் அப்படின்னு. கவனிங்க, இந்த தேமானியனாகிய எலிப்பாசு, பில்தாத்து, சோப்பார், பில்தாத்து, எலிப்பாசு, சோப்பார், இந்த மூன்று பேரை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கடிந்து கொண்டார். கவனிங்க, இந்த மூன்று பேரை தான் கர்த்தர் கடிந்து கொண்டார். 42:7-8 வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. எலிப்பாசு அவர்தான் லீடரு, அதனால எலிப்பாசை நோக்கி அவங்க கூட வந்த ரெண்டு பேரையும் மேலையும் கோபம் மூழுகிறது. தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபுவின் வாழ்க்கையில யாரெல்லாம் பேசினா அப்படின்னா, யோபுவின் மூன்று நண்பர்கள், அடுத்தது இன்னொன்று வாலிபரா வந்து கடைசியில வந்து ஜாயின் பண்ணாரு எலிஹூ, அவர் எலிஹூ பேசினதை கூட கர்த்தர் என்ன பண்ணலையா, கோபம் பண்ணல, விட்டாரு.
மனைவியை கூட கண்டிக்கவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு அந்த நண்பர்கள் பேசினதை விட மனைவி பேசினது ரொம்ப கடினமான வார்த்தைகள். என்ன சொல்கிறீங்க? என்னங்க? ஆமேன். ஆனால் கர்த்தர் மனைவி என்ன பண்ணல? கண்டிக்கல. ஏன்? அடுத்தவன் பொண்டாட்டி அவர் நாயனையா கண்டிக்கிறதுன்னு விட்டுக்கிறாரு. மோசை பொண்டாட்டியை கூட கர்த்தர் என்ன பண்ணல? சொல்லலை. மோசின் பொண்டாட்டி கூட என்ன பண்ணல கத்துரு? என்னையா பொண்டாட்டியை கட்டின்னு வந்துக்கிறேன் நீ? அப்படி அமைதி விட்டார். அவன் கூட பிறந்தது தான் என்ன பண்ணுச்சுங்க? கட்டின்னு வந்தான் பாரியாம ஒரு ஆச்சாரியம் அப்படின்னா. ஏன்னா இது சரி, அது அடுத்த விஷயம். ஸோ இந்த மூணு பேரை தான் கட்டிந்து கொண்டார். ஸோ என்ன சொல்ல வரேன், அவைகளுக்கு அறிவுரைகளுக்கு பின்பு தேவன் இதெல்லாம் ஏன் பண்ண, எதுக்காக பண்ணன்ற விளக்கத்தை கொடுக்கவில்லை. ஆமென். விளக்கம் தெரியாமலேயே யோபு மரிச்சிட்டார். நிறைய நேரங்களில் நமக்கு விளக்கம் கேட்குறோம், இது ஏன் தெரியுமா நடந்தது? இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது ஏன் நடந்தது தெரியுமா? நீ பாவம் செஞ்சிருப்ப, நீ செஞ்ச தீமைக்கு தான் அனுபவிக்கிற. ஏய், நீ செஞ்ச தீமைக்கு இது இதெல்லாம் கொஞ்சம்தான்யா, ரொம்ப பேசாத யோபு. இவன் ஆறுதல் சொல்கிறவங்க இவங்களை திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டான், காயப்படுத்திட்டான். தயவு செய்து சொல்கிறேன், காயப்படுத்திட்டான். இவங்களுக்கு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, காரியம் அறியாத நிர்மூடர்களாகவே இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாது இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதில் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தெரியவே தெரியாது. நம்ம வாயை வார்த்தை விட்டு டப்புன்னு விட்டு சாத்தானுடைய ஏஜெண்ட்டாக மாறிடுவோம். மனைவி அவங்க மனைவி ஏஜெண்ட்டாக மாறிட்டாங்க, நண்பர்கள் ஏஜெண்ட்டாக மாறிட்டாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. தயவு செய்ய சொல்கிறேன், ஒன்றும் தெரியாத போது யோபு சொல்றாரு 40வது அதிகாரத்தில், வாயை பொத்திக்கிறேன். 40:4 நேத்து கூட வாசித்தமே, 5-5. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்ல? நான் என்ன மறு உத்தரவு? என் கையினால் என் வாயை பொத்திக்கொள்கிறேன். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யாருன்னு கத்தர் கேட்டார். அப்போது நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாத காரியங்களையே நாமளாக கற்பனை பண்ணி நம்ம நிறைய நேரங்களை பேசுறதுனால சாத்தானுடைய ஏஜெண்டாக நம்ம மாறிடுறோம். தயவுசெய்து அப்படி இருக்காதிங்க. தெரியலனா எதுக்கு எப்படி இப்போ எதுக்கு இப்போ எதுக்குப்பா அவங்க குடும்பத்தில் எப்படி வியாதி, ஏன்பா அந்ததில் நஷ்டம், ஏன்பா அது இதுனா அது என்னன்னு தெரியுமா? அது அது இதுதான், அதுனா அதுதான், அதுதான் தேவை. நமக்கு அது தேவையில்லை. ஹல்லேலூயா. தெரிஞ்சு கர்த்தரே உங்ககிட்ட சொன்னாலும் அவங்ககிட்ட சொல்ல சொன்னால் மட்டும்தான் சொல்லணும். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மை மூண்டாட்டும். ஆனால் யோபு வாழ்க்கையில் பிசாசை யோபு தூஷிக்க வேண்டுமென்னா, ஆனால் அவன் பிசாசை கர்த்தரை தூஷிக்கலை, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து தேவனை தூஷிக்காமல் தேவனை துதிக்கணும். ஆமென். இதுவே தேவன் எதிர்பார்க்கிறார், நம்ம அப்படியே செய்வோம். பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். பொருளாதாரத்தில் பிசாசு கை வைக்கிறான், அடுத்தது பிள்ளைகளை கை வைக்கிறான், அடுத்தது சரீர பலவீனங்களில் கை வைக்கிறான், அடுத்தது வாழ்க்கை துணையை பயன்படுத்துகிறான், நண்பர்களை பயன்படுத்துகிறான். இதன் மூலமாக நாம் தேவனை தூஷிக்க வேண்டும் என்று பிசாசு முயற்சிக்கிறான். எல்லாருமா ஆண்டவரே, தேவனை துதிப்பதற்காக தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா. Thank you Jesus. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கினாலும் மயங்கிராமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. என்ன நாள் எல்லாரே, ஏசு எனக்கு போதும், ஏசு எனக்கு போதும், வாழ்வினிலே
இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதும் எத்தனை சோதனைகள் பொருளாதார குறைவுகள் வந்தாலும் ஓ பிள்ளைகளை தொட்டாலும் சரீர பலவீனங்கள் ஏற்பட்டாலும் இயேசு எனக்கு போதும் என் வாயிலிருந்து துதி ஸ்தோத்திரம் மட்டுமே வரும் இயேசு போதுமே பிதாவே எங்களுடைய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் யோபுவின் வாழ்க்கையில பிசாசின் சூழ்ச்சிகள் எத்தனை மாறி மாறி தொடர்ந்து வந்தாலும் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்பதை நாங்கள் அறிகிறோமே வாயில துதி ஸ்தோத்திரம் வந்ததே உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களை வைத்திருக்கிறீர் எங்க வாயிலிருந்து குறை வராது ஆண்டவரே கோல் சொல்றது வராது எங்க வாயிலிருந்து முறுமுறுப்பு வராது எரிச்சல் கோபம் வராது எங்க வாயில தேவனை துதிக்கிற துதி மாத்திரமே வரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் யோபு நல்ல ஒரு முன்மாதிரியா இருந்தது போல எங்க வாழ்க்கை அப்படியே நல்ல முன்மாதிரியா இருக்கட்டும் எல்லா சோதனைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத தேவ சமூகம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும் எல்லா துதி கன மகிமை மென்மை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தரே சதாகாலம் நம் அனைவரோடு கூட இருந்து நம்ம என்றென்றைக்கும் வழிநடத்துவதாக ஆமென் மரணாதா பிரைஸ் தா மரணாதா காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு மாலை நமக்கு மாலை ஆராதனை உண்டு பங்கெடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ